சினம் இல்லாதவன் பிணத்திற்கு சமம் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் திட்டிக்கிட்டே போயிட்டு இருப்பான், சிரிக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பான், அது திட்டிக்கிட்டே இருக்கான். சில பேர் இன்னும் பேர் சில பேர் பொறுத்துக்கொள்வார். திட்டுவான பொறுத்துக்கிட்டான், என்ன ஏன் திட்டம் பொறுத்துக்கிட்டானே, காது செவிடி அவன், அதனால தான் பொறுத்துக்கிட்டான், இல்லாட்டி காதில் வந்தால் ஒன்று விடுவானா ஒன்று. ஆக செவிடம் பொறுத்துக்கிறான், ஏன் காதில் விடுவில லூசு பிடிச்சே அவனுக்கு உணர முடியல. பிணம் கோபமே இருக்காது, சினம் இல்லாதவன் பிணம், சினம் இல்லாதனால பிணமாக இருக்கான், அவன் பிரச்சனை இல்லைன்னா. இப்போ இந்த சினம் பிறவிக்கு காரணமாக இருக்குது. இந்த சினம் இந்த சினம் என்ற கோபம் எல்லாம் வல்ல இயற்கை தோற்றுவிக்கும் போதே வந்துருக்கு. இந்த சினம் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கு. இந்த சினத்தை ஏன் கடவுள் படைத்திருக்கிறான்? நம்மை பாவியாக்க படைத்திருக்கானா? சரி, சினத்தை படைத்திருக்கான், ஐயா பொறாமையை ஏன் சேர்த்தே படைத்தான்னா? பொறாமையை மனிதன் வர்க்கம் தோன்றும் போதே பொறாமை இருந்திருக்கு, அவனுக்கு இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே ஆதி எல்லாம் வல்ல இயற்கை என்னை தோற்றுவிக்கும் போதே சினத்தையும் சேர்த்து வச்சுருக்கா, பொறாமையும் சேர்த்து வச்சுருக்கா, கொடுமையும் வச்சுருக்கிறா, காமத்தையும் வச்சிருக்கிறா. ஏன் வச்சிருக்கா? இதை புரிந்து கொண்டால் இப்படி தான் இருக்கும். இது காமதேகத்தால் வந்த கேடுகள் இப்படி தான் இருக்கும். இதை நீ உணர்வதற்கு என்னுடைய மகன் இருக்கிறான், என் மகன் சுப்பிரமணியன் இருக்கான், ஞான பண்டிதன். நீ அவன் திருவடியை பற்றினால் இந்த கொனைக்கேடு பற்றி நீ உணர முடியும். கொனைக்கேடு பற்றி உணர்வதற்கு அவன் ஆட்சி இருக்க வேண்டும், அல்லது அகத்தீசன் ஆட்சி இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது உணர முடியாது. சரி, காமதேகம் இருக்கிறதுனால தான் சினம் வந்ததா? ஆமாம் ஆம் ஆம். சரி, காமதேகம் இருக்கிறதுனால பொறாமை உணர்ச்சிக்கா? ஆம். காமதேகம் இருக்கிறதுனால தான் கொடுமையில் இருக்கா? ஆம் ஆம் ஆமாம். என்னால் வெல்ல முடியுமா? ஏன் வெல்ல முடியாது? வென்றவன் இருக்கிறான் அல்லவா, ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகன், தாயுமான சாமிகள், பட்டினத்தார். அவரை இப்படி பிடிச்சிக்க, அவர்கிட்ட காமம் இல்லை, ஒரு ஒன்றும் இல்லை, பேசாமல் இருப்பான், அமைதியேற வரார். யாரையும் உன் மகன் ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த கொனைக்கேடு பற்றி தெரியாது உனக்கு, நான் படைத்திருக்கிறேன், இதை சேர்த்து இதை படைத்திருக்கிறேன், புரிந்து கொள். இந்த தேகம் படைக்கும் போதே இந்த கொனைக்கேடு இருக்கும். எப்போ உனக்கு பசி இருக்கோ, பசி இருக்கும், பசி இருந்தாவே காமம் இருக்குது, பசி இருந்தால் கோபம் இருக்குது, பசி இருந்தால் கொனைக்கேடு இருக்குது. பசி இல்லாத நிலைமை வரும்போது உனக்கு தெரியும்னா அப்போ நீ ஏன் எனக்கு வஞ்சனை செய்வன்னு கேட்டான் தாயை. நான் வஞ்சனை செய்யவில்லை, இந்த கொனை உடம்புடைய கொனை கேடு, அது நீ புரிந்து கொள்வதற்கு தானே வச்சிருக்கிறேன். புண்ணியம் செய்திருந்தால் கொஞ்சம் கோபம் தாழ்ந்திருக்கும். புண்ணியவான்கள் கொய்ய கொடூரமான கோபம், ஒரு மூர்க்கத்தமாக இருக்கான், பாவத்தின் சின்னம் அது. புண்ணியவான்கள் மழுங்களாக இருக்கான், கொடும் சினம் இருக்கும், தனியும் அந்த சினம். அது சொன்னால் இப்போ சான்று பெரியவர் சொன்னால் அவர் தனியும், தனியாத கோபம் பாவத்தின் சின்னம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.